Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரா டேஸ்டா காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் காளானை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, இலை, கிராம்பு, கல்பாசிப்பூ, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்குனதுல ஒரு பாதி அளவு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கத ஆற வச்சுட்டு ஆறினக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வதக்குனது கொஞ்சம் வச்சுருக்கோம்ல, அதோட இப்போ காளான் சேர்த்துட்டு வதக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காளான் நல்லா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சிம்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஆற வச்சிருந்த தக்காளி வதக்கி வச்சுருந்ததை இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருந்த தக்காளி வதக்குனதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்டாக வாசனை கம கமக்க காளான் குழம்பு செஞ்சாச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.